இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. இதன் காரணமாக வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய கடல் பகுதியில் நிலவி வந்த வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய கடல் பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது டிசம்பர் மாதம் 14 தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் டிசம்பர் 15-16 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் இன்று, அதாவது டிசம்பர் 12 தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 13 தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கும் 14 தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் டிசம்பர் 15 தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.